பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திராவிலேருந்து, ஆந்திரா தெலுங்கானா தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து நாம் நிறையா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு படம் ஒர்க் பண்ண ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு எனக்கு 2 lakhs கொடுங்க, 3 lakhs கொடுங்க பர் டே, 3 lakhs ப்ளஸ் ஜிஎஸ்டி, 2 lakhs ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு ஒரு 10 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஃப்ரேமில் ஒரு படம் எடுக்கணும்னா அன்றைக்கி கிட்டத்தட்ட ஆவரேஜாக மினிமம் 1 lakh பர் ஹெட்டு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். வெறும் ஆர்டிஸ்ட் வரைக்கும் நம்ம 10-15 lakhs டெய்லியும் வந்து எடுத்து வச்சா தான் ஒரு 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 காம்பினேஷனாக ஒரு படத்தை வந்து ஒரு நாளைக்கு ஷூட்டிங் நடத்த முடியுது அப்படிங்கிற சூழ்நிலையை கொண்டு விட்ருக்காங்க. அவங்க நினைக்கிறது என்னென்னா நம்மளுக்கு 1 lakh கொடுக்கறதுனால தான் இண்டஸ்ட்ரி கஷ்டப்படுதா என்னன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒருத்தர் மட்டும் படத்தை உருவாக்குறது இல்லை, அந்த 10 பேர் ஃப்ரேமில் நின்னால் தான் அது படமாக மாறும். அந்த சூழ்நிலையை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருப்போம், நாம் நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரி கரெக்டான ரூட்டில் கொண்டு வரணுங்கிற எண்ணங்கள் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வரணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 crore வியாபாரம் இருக்கிற ஒரு ஹீரோ அங்கே வந்து 15 crore சம்பளம் வாங்குறாங்க எங்கள் ஆந்திராவில். அப்போ அந்த படத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 60-70 crore செலவு பண்ணி ஒரு ப்ரொடியூசர்னால் கிராண்டாக அந்த படத்தை எடுக்க முடியுது. அந்த கிராண்ட்னஸ் இருக்குங்காட்டி தான் இன்றைக்கி வந்து ஒரு ஹிந்தி டப்பிங் சேட்டலைட் ஆகட்டும், ஒரு தெலுங்கு படத்துக்கு இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஹிந்தி டப்பிங் சேட்டலைட் வந்து 15 crore, 18 crore, 20 crore தாண்டி இன்றைக்கி வியாபாரம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்னா படம் வந்து கிராண்டாக இருக்கும், நல்லா செலவு பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 crore வியாபாரம் ஆகிற ஒரு ஹீரோக்கு கிட்டத்தட்ட 50 crore சம்பளம் கேட்பார். ஸோ அந்த ஒரு சூழ்நிலை இருக்குங்காட்டி தான் அந்த 50 crore வந்து எப்படி கேட்பாங்கன்னா 10 crore அட்வான்ஸ் கேட்பார். 15 crore சம்பளம் வாங்குகிற தெலுங்கு ஹீரோ 50 lakh அட்வான்ஸ் வாங்கிட்டு ஷூட்டிங்கு நடிக்க வருவாங்க. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெலுங்கு ஹீரோஸுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான அட்மாஸ்ஃபியர் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. எந்த படம் எடுத்தாலும் லாபத்தில் இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியே சுபிக்ஷமாக இருக்குன்னா என்ன காரணம்னா மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்பவும் டவுன் டு எர்த்தாக இருக்காங்க, ரொம்பவும் ரீசனபிளாக இருக்காங்க, ரொம்பவும் கிரவுண்டடாக இருக்காங்க அவங்களுடைய சார்ஜஸில் அப்படிங்கிறது தான் மெயின் காரணம். ஆனால் அதே நேரத்தில் இது தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த இது இல்லை, ரொம்பவும் சுயநலமாக விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 15 பேருக்கான விஷயத்தில் எல்லாருமே ரீசனபிள் இல்லைன்னு சொல்ல வரல, அதில் நிறையா பேர் ரீசனபிளாக இருக்காங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா போன மீட்டிங்கில் கூட கார்த்தி பேசியிருக்காப்புல நம்ம நிர்ணயம் பண்ணணும் கரெக்டான சம்பளம் என்னங்கிறது, வியாபாரத்தை கரெக்டாக கணக்கிட்டு ஒரு குழு அமைச்சு நம்ம வந்து இந்த ஆர்டிஸ்ட் இந்த சம்பளம் தான் வாங்கணுங்கிறத நிர்ணயம் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கார்த்தி முன்மொழிஞ்சிருக்காப்புல. ஸோ அதை வந்து நான் ப்ரொடியூசர் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் அதை வந்து வரவேற்கிறேன், ப்ளஸ் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சூழ்நிலையில் தியேட்டருக்காரங்க விநியோகஸ்தர்கள் எல்லாரும் ஒத்துழைக்கிற இந்த காலகட்டத்தில் நடிகர் சங்கமும், ஏன்னா விஷால் சார் ரெண்டு இடத்துலையும் இருக்காப்புல, அவர்கிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், ப்ளஸ் எல்லா நாசர் சாருக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறேன், ப்ளஸ் எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வாங்குகிற ஷெட்யூல் பேமெண்ட்ஸை கொஞ்சம் மாற்றம் அமைச்சிட்டு இனிஷியலாக எல்லாம் பெரிய அட்வான்ஸ் வாங்கி வட்டியில் ஒவ்வொரு ப்ரொடியூசரும் கஷ்டப்படுற சூழ்நிலையை உருவாக்காமல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கரெக்டாக பண்ணாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி மாதிரி இன்றைக்கி பாம்பே போனால் கூட தெலுங்கு இண்டஸ்ட்ரி பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, யாரும் வந்து பாம்பே வந்து நல்லா இருக்குன்னு பேசலை, தெலுங்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு டாபிக் எல்லா இடத்துலையும் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எய்தர் இன்னொரு 1 year இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் கரெக்ட் ஆகணும், இல்லாட்டி நான் ஆல்ரெடி அங்கே ஆஃபீஸ் வாங்கிட்டேன், ஸ்ரீதர் சாருக்கு தெரியும், நான் டாட்டா பேபி சொல்லிட்டு எங்கே வாழ முடியுமோ அங்கே வாழ்க்கையை தேடி ஓடிட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஏன்னா எங்கே உட்காந்தாலும் இதே கதை தான் கேட்க போகிறோம், இதே படம் தான் எடுக்க போகிறோம். பட் படம் பண்ணி பண்ணி லாஸ் ஆகிறத விட எங்கே வந்து லாபம் வருமோ அங்கே போய் படம் பண்ணுறது பெட்டருங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா இந்த 50 நாள் ஸ்ட்ரைக் வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வாக இருந்துச்சு என் மைண்ட்லேயும். ஸோ அதே நேரத்தில் இந்த படத்துக்கு வருவோம், ப்ளஸ் ஸ்ரீதர் சார், லேண்ட்கோ ஸ்ரீதர் சார்னு எனக்கு அறிமுகம், லேண்ட்கோ ஹில்ஸ் யார் ஹைதராபாத் போயிருந்தாலும் தெரியும், ஏர்போர்ட்லேருந்து சிட்டி போகிறப்ப ரைட் சைடு வந்து ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்கும் லேங்கோ ஹில்ஸ்னு, அதை மிஸ் பண்ணவே முடியாது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ். அவர் சார் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, ஒரு
அல்லு அர்ஜுன் சாரோட இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஃப்ரெண்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ப்ளஸ் இதில் அவரோட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட ஜாயின் பண்ணி பண்ணியிருக்காரு, பன்னி வாசுன்னு. ஸோ எனக்கு பெரிய சப்போர்ட் அங்கே ஆந்திராவில் அவங்க. ப்ளஸ் அரவிந்த் சார், அல்லு அரவிந்த் சார், இவங்க எல்லாருமே எனக்கு பெரிய சப்போர்ட். ப்ளஸ் அல்லு அர்ஜுன் சார், அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18th ஃபிலிமா சார், திஸ் இஸ் 18th ஃபிலிம் ஃபார் ஹிம், 18th ஃபிலிம் ஃபார் த ஹீரோ. அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி, அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன். அவருடைய முதல் படத்துலேருந்து இந்த படம் வரைக்கும் அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா யாருனாலையும் நம்பவே முடியாது. ஒரு 18 படத்தில் இவ்வளோ மெச்சூரிட்டி, இவ்வளோ ஸ்ட்ராங்காக, அது ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், இல்லை எமோஷனல் சீக்வன்சஸாக இருக்கட்டும், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. எஸ்பெஷலி இந்த படத்தோட ரஷஸ் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு படம், ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு. ப்ளஸ் இன்னொரு ஹெல்த்தி சுச்சுவேஷன் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் என்னென்னா, ரைட்டர்ஸுக்கு வந்து நல்ல பேமெண்ட்ஸ் தராங்க. இங்கே வந்து டைரக்டருக்கு தான் பேமெண்ட் தருவோம், அங்கே வந்து ரைட்டர்ஸை நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட கோடிகளில் ரைட்டர்ஸோட பேமெண்ட் வந்து கோடிகளில் இருக்கும். ஸோ அதனால் நிறைய ரைட்டர்ஸ் வந்து உருவாகிறதுக்கான சூழ்நிலை வந்து தெலுங்கில் இருந்துச்சு. இப்போ இந்த படத்துடைய டைரக்டர் வக்கட்டம் வம்சி சாரும் நிறைய படங்களுக்கு கதை எழுதியிருக்காரு, கதை திரைக்கதை எழுதி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாண்டி இது அவருடைய முதல் படம் டைரக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி திருக்குறம் சீனிவாஸ் சார் ஆகட்டும், கொரட்டால் சிவா ஆகட்டும், இன்றைக்கி லீடிங்கில் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸுமே ரைட்டர்ஸாக இருந்து டைரக்டராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆனவங்க. ஸோ அந்த சூழ்நிலையும் வந்து தமிழில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா டைரக்டர்ஸ் நிறையா இருக்காங்க, கதைகள் தான் இல்லை இங்கே. ஏன்னா ஏதோ ஒரு காம்பினேஷன் செட் ஆச்சுன்னா சரி, ஹீரோ டேட் இருக்குது, டைரக்டரோட கமிட்மெண்ட் இருக்குது, நம்ம ஷூட்டிங் போகலான்னு போகிறது தான் இங்கே இருக்கிற சூழ்நிலைக்கான மெயின் ஃபெயிலியர்ஸ்க்கான மெயின் காரணம். ஸோ அந்த சூழ்நிலை இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்ல ரைட்டர்ஸை வச்சு நல்ல கதைகளை எழுதிட்டு அதுக்கு எந்த டைரக்டர் சூட் ஆவாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரி மாதிரி போக ஆரம்பித்தோம்னா நம்மளதும் வந்து நல்ல ட்ராக்ல சினிமா மாறிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ளஸ் சாங்ஸும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு. நம்ம ரஜீவன் சார் ஆர்ட் டைரக்டர், எங்கள் ஸ்டுடியோ கிரீனில் நிறைய படங்கள் ரஜீவன் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருடைய ஆர்ட் டைரக்ஷன். ப்ளஸ் ராஜீவ் ரவி சார் கேமரா, ஸோ ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன். ப்ளஸ் பா விஜய் சார் தமிழ் வெர்ஷனுக்கு, பா விஜய் சாரும் அண்ணனும் வந்து விஜய் பாலாஜி அண்ணனும் டைலாக் எழுதியிருக்காங்க, ப்ளஸ் லிரிக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எங்கூட க்ளோஸாக அசோசியேட்டடாக ஒர்க் பண்ணவங்க. எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்தி அண்ணா வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கும் இந்த படம் மிக லாபகரமான படமாகவும், ஸ்ரீதர் சார், பன்னிவாசு சார் எல்லாத்துக்கும் இது மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிள் படமாக, ப்ளஸ் தமிழ் வெர்ஷன் நீங்கள் கொண்டு போய் நல்ல படம், தரமான படம், ஆடியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இருக்கும். அர்ஜுன் சார் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு படத்தில். ஸோ இது எல்லாம் சேர்ந்து இந்த படம் வந்து டெஃபினட்டாக தமிழில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய படமாக வரும். உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.